Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் ஹோபனியா. இன்னைக்கு வீடியோ இது வரைக்கும் நான் பண்ணாத வீடியோ. ஸோ 20 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் அபவுட் மீ தான் பார்க்க போகிறீங்க. என்னை பற்றி 20 விஷயம் நான் இப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் குயிக்காக சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் வந்து ஈஸியாக எல்லா கூடயும் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். ரேண்டம் பீப்புள் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா கூட என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நான் ஈஸியாக பேசி ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். ரொம்ப ரிசர்வ் டைப் கிடையாது. நான் ஐ லவ் டு வாக். ஸோ ஒரு 3rd floor, 5th floor, 10th floor அப்படின்னா கூட நான் படிக்கட்டு ஏறி நடந்து போகிறதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். என்னால் முடியவே முடியாது ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க அப்படின்ற ஸ்டேஜில் மட்டும்தான் லிஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஆர்கனைஸ்ட் பர்சன். நான் இது ஆல்ரெடி என்னோடய வாட்ஸ் மை பேக் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வந்து என் ரூம் கிளம்ஸி ஆயிடுச்சுன்னா என் மைண்டும் என் ரூம் மாதிரியே கிளம்ஸியாக இருக்கும். என்ன பண்ணுறது, ஒரு குப்பைக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்க ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஐ கேன் பெயிண்ட் அ போர்ட்ரேட். ஒருத்தவங்க ஃபோட்டோ கொடுத்தா அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே என்னால் அவங்கள மாதிரியே பெயிண்ட் பண்ண முடியும். என்னால் வந்து பேக் பைட்டிங் பண்ணுறவங்களை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மன்னிப்பு யாருக்கு கொடுக்குமோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். எல்லாருக்கும் மன்னிப்புன்றது என் லைஃப்பில் கிடையாது. நான் வாழ்க்கையில் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராப்ளம், ஹர்ட் மீ வித் யுவர் ட்ரூத் பட் டோன்ட் கம்ஃபர்ட் மீ வித் யுவர் லைன்னு சொல்லுவாங்க. உங்களோட உண்மையை வச்சு நீங்கள் என்னை காயப்படுத்தினாலும் நான் உங்கள் கூட இருப்பேன். பட் உங்களோட பொய்யை வச்சு என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பொய்ன்னு அது எனக்கு தெரிய வரும்போது என்னால் அவங்க கூட இருக்க முடியாது. அப்பியரன்ஸ் வச்சு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். நல்ல சோல், நல்ல கேரக்டராக இருந்தாங்கன்னா நான் அவங்க விட்டு பிரியவும் மாட்டேன். பட் நான் எப்போவுமே உருவத்தை வச்சு ஒருத்தவங்க கூட பழக மாட்டேன். இது நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பபுள்ஸ் இருக்குல்ல, யார் விட்டாலும், அது குழந்தை விட்டாலும் சரி, இல்லை ரோடில் அதை விற்கிறவங்க விட்டு இருந்தாலும் அங்கே போய் நின்று அதை உடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் ஒரு பபுளையாவது பாப் பண்ணாமல் வரவே முடியாது. அது அந்த கை வந்து துரு துரு துருன்னு போய் அதை எல்லாத்தையும் உழைச்சிட்டு அதை உடைக்கிறதுல இருக்கிற சந்தோஷமே தனி. ஸோ என்னால் பபுள்ஸ் பார்த்தா அதை பாப் பண்ணாமல் வரவே முடியாது. ஸோ என்னால் ஒரு ரெசிபியை நான் ஒரு வாட்டி பார்க்குறேன், இல்லை கேட்குறேன், இல்லை படிக்கிறேன்னா அந்த ரெசிபியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா போதும். நான் 90% அதோட டேஸ்ட்டை என்னால் ஃபஸ்ட் டைம் குக்கிங்லேயே கொண்டு வர முடியும். எஸ் எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா எதையும் அப்ளை பண்ண மாட்டேன், எதுவும் டேப்லெட் போடவும் மாட்டேன். ஒன்லி வே என்னோடய தலைவலி எடுக்கிறதுக்கு காஃபி. ஸ்ட்ராங்காக அம்மா கையால் ஒரு காஃபி என்னோடய தலைவலி 10 நிமிஷத்தில் பறந்து போயிடும். நான் ப்ரிசர்வ் ஃபுட் சாப்பிட மாட்டேன். இன்ஸ்டன்ட் ப்ரிசர்வ் பெப்சி கோக், நாட் ஜல்லிக்கட்டு நடந்ததுனாலலாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து இது எதுவுமே சாப்பிட மாட்டேன். நான் ரொம்ப பசியாகவே இருக்கேன், வேறு எதுவுமே இல்லை என் முன்னாடி. ப்ரிசர்வ் ஃபுட்ஸ் தான் இருக்குன்னா கூட பட்னியாக கூட இருந்துருவேன், ப்ரிசர்வ் ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டேன். நான் வந்து ஒருத்தவங்க எனக்கு ஒரே 1% அன்பை காமிச்சிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு 1000 times அந்த லவ்வை திருப்பி கொடுப்பேன். என்னை வெறுக்கிறவங்கள என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் ரொம்ப நல்லவளா, அவங்க என்னை வெறுத்தாலும் அவங்க எனக்கு வேணும் அப்படின்ற டைப் நான் கிடையாது. எனக்கு வந்து டைனி குட்டி 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 திங்ஸை வந்து கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆன்டிக் அப்சஷன் எனக்கு இருக்குது. ஏதாவது ஆன்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தா என்னால் அதை வாங்காமல் இருக்கவே முடியாது. எப்படியாவது அதை என் கலெக்ஷனில் கொண்டு வந்து வச்சிடணும்னு நினைப்பேன். ஆன்டிக் ஷாப்ஸ் எங்கேயாவது பார்த்தா அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அங்கே நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏதாவது வாங்குறனோ இல்லையோ அங்கே போய் உட்காந்துட்டாவது நான் வரணும், எனக்கு அதெல்லாம் பார்க்கணும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு அப்சஷன் இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு வியாதின்னு நானே சொல்லிக்கிறேன். பர்பிள் பிளாக் என்னோடய டாப் ஃபேவரட் கலர்ஸ். நெக்ஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ இது 4 தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற கலர்ஸ். எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் அண்ட் அனிமேட்டட் மூவிஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மற்ற மூவிஸை விட இந்த மூவிஸ் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு அதிகம். டெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 நான் என்னோட உயிரை கூட அவங்களுக்காக தருவேன் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று டாக்ஸ், இன்னொன்று ஃபிஷ். எனக்கு வந்து இந்த உலகம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பொம்பளை பொண்ணுனா இப்படி தான் உட்காரணும், பொம்பளை பொண்ணு தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், பையன் அந்த வேலையை தான் செய்யணுன்றதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் அதை ஃபாலோவும் பண்ண மாட்டேன். என் வீட்டில் அந்த மாதிரி ரூல்ஸ், ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணுன்ற ரூல்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல். நான் வந்து சண்டேஸில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபோனு இல்லை, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சண்டேஸ் இட்ஸ் லைக் டிஜிட்டல் டீடாக்ஸ்.
என் ஃபேமிலிக்கான டைம். நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேசிப்போம், நல்ல ஃபுட்ஸ் குக் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது, ஃபேமிலி வாரம் ஃபுல்லாக நடந்தது, அடுத்த வாரம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணி ஜாலியாக ஃபேமிலி டைமிங்காக இருக்கும். எனக்குன்னு நான் க்ரியேட் பண்ண ரூல்ஸில் எல்லா ட்ரெஸ்லேயும் நான் ஃபிட்டாக இருக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நான் சூட் ஆகணும், ட்ரெடிஷ்னல் ஒரு வெஸ்டர்ன் எது வேணாலும் நான் ஃபிட்டாக இருக்கணும். எதுலேயுமே நம்ம பாடி கான்ஷியஸோ ஸ்கின் கான்ஷியஸோ வரக்கூடாது, அதுதான் என்னோட மெயின் மோட்டிவ். ஸோ என்னால் எல்லா காஸ்ட்யூமும் போட முடியும், எல்லா காஸ்ட்யூம்லேயும் என்னால் ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்க முடியுன்றது என்னோட அடுத்த ஃபேக்ட். ஸோ லாஸ்ட் ஃபேக்ட் அபவுட் மீ இஸ் செல்ஃப் லவ். ஏன் நான் செல்ஃப் லவ் என்னோட அடுத்த ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் செல்ஃப் லவ்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன் நான். செல்ஃப் லவ் என்ன, நான் நேசிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு, என்னோடய அன்பெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு எனக்கு அன்பு கொடுத்துக்கலான்றது எனக்கு தெரியாது ஒரு சின்ன வயசில் தான். ஒன்ஸ் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் செல்ஃப் லவ்வாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட் உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க, நீங்கள் செய்கிறது நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க, அப்போது நீங்கள் உங்ககிட்ட இதெல்லாம் குறைன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நிறையா மாறிடும். ஸோ ஆல்ரெடி நிறையா இருக்கிறது இன்னும் மெழுகேறி அழகாக தெரியும். ஸோ இதுதான் செல்ஃப் லவ் பற்றி நான் அனலைஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு செல்ஃப் லவ் பற்றி நான் இன்னும் நிறைய பேசணும்னு ஆசையாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செல்ஃப் லவ் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறது, உங்களுக்குள்ளேயே அதை வளர்த்துக்கிறது, எப்படி உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிக்கிறது, செல்ஃப் லவ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் 20 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் அபவுட் மீ. இதெல்லாம் தான் என்னோடய ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த டைப் வீடியோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் உங்களோட தாட்ஸையும் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம ஃபேமிலி பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். அது வரைக்கும் தடா, பை, சீ யூ.